ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்தெண்ட பானி சோ இன்னைக்கு பிகமிக் சூப்பர் சூப்பர் ஒரு உண்மையாலுமே ஒரு சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பூமியில் ஐனோஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க இந்த ஐனோஸ்பியர் அப்படிங்கிறது பூமியினுடைய தரைப்பகுதியிலிருந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு எட்டு கிலோமீட்டர் மேலே இருக்குது ஸோ அங்கே தான் அந்த ஐனோஸ்ஃபியர் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து அந்த ஐனோஸ்பியர்னுடைய ஒரு ஒரு பரப்பளவு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆறுநூறு மைல் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஒன்று கிலோமீட்டர் பெருசு ஸோ ஆல்மோஸ்ட் பூமியினுடைய அந்த வெளியே அந்த ஸ்பேஸுக்கே போய் டச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெருசு ஆறுநூறு மைல் சரிங்களா ஸோ அவ்வளோ பெருசு இந்த ஐனோஸ்ஃபியர் அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த செல்ஃபோன் பேசுகிறோம் அந்த ரேடியோ கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நடக்குது பார்த்திங்களா அப்போ நம்ம இங்கே பேசுகிற அந்த வேவ்ஸ் வந்து அங்கே டச் ஆகிட்டு அந்த ரிஃப்ளெக்ட் தான் அடுத்த செல்ட் ஒரு அதுதான் நம்மளுக்கு ரிசீவ் ஆகி எல்லாமே வரும் ஸோ அந்த இடத்த வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செலஸ்டியல் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் அவங்க குறிப்பிட்றாங்க இன்றைக்கி அறிவியலாளர்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சுருக்கக்கூடிய இந்த ஐனோஸ்ஃபியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் ஒரு சிறு மாறுதல் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அங்கே இன்னமும் ஒரு மாறுதல் நடந்தால் பூமியை அது ஏதாவது ஒரு வகையில் பாதிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கார் யோசிச்சுருக்கார் யார் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் ஜெர்மன் இயற்பியலாளர் ஃபிசிசிஸ்ட்டும் ப்ரொஃபஸருமான டபிள்யூ ஷுமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஒரு கூற்றை முன்வைக்கிறார் ஹைப்போதசிஸ் அதை வந்து முன்வைக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அயனோஸ்பியரில் ஏதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ஃப்ளூன்ஸ் அங்கே ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் அது பூமியை ஒரு வகையில் பாதிக்கும் அப்படிங்கிறார் இப்போ பாதிக்கணும்னு சொல்லிட்டார் அவருக்கு தெரியல அதை பாதிக்கணும்னு சொல்லிட்டார் அதனால தான் அது பேர் ஹைப்போதசிஸ் இப்போ உண்மையாக பொய்யான்னு தெரியணும்ல அவங்க தொடர்ந்து ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்க அப்போது இந்த ஆராய்ச்சி எப்போ தொடங்குச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கரெக்டாக அதுலேருந்து இருந்து ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நாலாவது வருஷம் அவர் ஷூமனும் இன்னொரு ஆளும் ஹெச்எல் கொனிக் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இவர் சொன்ன அந்த ஷூமன் சொன்னால் ஹிப்போத்திஸ் உண்மையை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஐனோஸ்ஃபியர் அந்த தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஐனோஸ்ஃபியரில் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி வந்துட்டே இருக்கான் என்ன அப்படின்னு கேட்டால் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கான் ஸோ இந்த ஃப்ரீக்குவன்சியில் ஏதாவது ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நடந்ததுன்னா பூமியாக அதில் பாதிக்கப்படுது பூமிக்கு இருக்கக்கூடிய உயிர்களும் அதனால் பாதிக்கப்படுது கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க வந்து ஓகே இது தெளிவுதான் நான் சொன்ன கூற்று அப்படிங்கிறது உண்மைதான் அந்த ஹைப்போதைசிஸ் அப்படிங்கிறது ப்ரூவ்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு பேர் ஹூமன் ரெசனன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பேர் வைக்கிறாங்க நெட்டில் தெரிஞ்சிங்கன்னா கிடைக்கும் டீட்டெயில்டாகவே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ இது என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம பூமி வந்து ஒரு டியூனிங் ஃபோர்க் மாதிரி வச்சுங்க இந்த ஐன்வாஸ்பியர் ஒரு டியூனிங் ஃபோர்க் மாதிரி வச்சுங்க ஒரு அடி ஆச்சுன்னா டொங்கிட்டே இருக்கும் அந்த 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 செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸ் அப்படி ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு மாறுதல் வந்ததுன்னா பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களினுடைய ம மூளை இருக்குது பார்த்தீங்களா இந்த மூளையில் போகக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேயோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்லையோ ஒரு மாறுதல் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அங்கே ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா இங்கே பஞ்சாயத்து வந்துடும் ஒன்ஸ் இங்கே பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் உடலும் மனதும் பாதிக்கப்பட்டுரும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் லாஜிக்கு இதுதான் ஷூமன் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் ஓகே சொல்லிட்டார் அவர் ஷூமன் பெரிய பெரிய ஐட்டார் ஷூமன் ரெசனன்ஸ்னு அவருக்கு ஒரு பேர் அவர் கண்டுபிடிச்சதுக்கு ஒரு பேரும் வச்சுட்டாங்க எல்லாம் ஓகே இப்போ நான் அது நிஜமாலுமே இந்த மனுஷனுக்கு வந்து பாதிக்கப்படுதா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லையா அவர் சொல்லிட்டார் அதுபோக அங்கே வைப்ரேஷன் நடக்குதியா கண்டுபிடிச்சிட்டேன் இந்த மிஷின் வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கேன் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஏட்ஸ் அங்கே இருக்குது அதில் மாறுதல் நடந்ததுன்னா எங்கள் பூமிக்கில் மாறுதல் நடக்குதுனு சொல்லிட்டார் அவர் பாராட்டிட்டாங்க எல்லோரும் இப்போ இது நிஜமாலுமே மனுஷனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிக்குதா அப்படின்னு தெரியணும் இல்லையா அதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் ஒரு ஜெர்மனியர் தான் ஜெர்மன் சயின்டிஸ்ட்டு ரட்கர் வீவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேக்ஸ் பிளாங்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிஹேவியரல் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து ஜெர்மனியில் ஒரு இடத்துல இருக்குதுங்க இருந்த அவர் வந்து இந்த ஆராய்ச்சியை நடத்துகிறாரு உண்மையாலுமே அங்கே மாறுபட மாறுபாடு ஏதாவது நடந்ததுன்னா இங்கே மனுஷங்களையோ இல்லை மிருகங்களையோ ஏதாவது வகையில் பாதிக்குமான்னு இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு திரட்கர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மாணவர்கள் எல்லாத்தையும் உங்ககிட்டு ஒரு பங்கர் பங்கர்னு என்ன நில நில குழி இருக்குது பார்த்திங்களா அதுக்குள்ளே கொண்டு போய் போட்டுறாரு எல்லாம் போய் கிடக்கடா உள்ளே அப்படின்னு நாலு வாரத்துக்கு போய் உள்ள தூக்கி போட்டுடுறாரு இப்போ இந்த மேலே அந்த ஃப்ரீக்குவன்சி இருந்து பாருங்க இந்த ஃப்ரீக்குவன்சி உள்ளே ரீச் ஆகாத மாதிரி தான் அந்த பங்கர் அப்படிங்கிறது இருக்குது உள்ள தூக்கி போடுறாரு சோறு கொடுத்துட்றாரு ஆக்சிஜன் இருக்குது அதெல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை வாட்டுக்கு நல்ல ஜாலியாக தான் இருக்காங்க ஆனால் அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட்ஸ் அவங்கள ரீச் ஆகிறது இல்லை சரிங்களா அதை விட குறவாக தான் ரீச் ஆகுது இப்போது இந்த அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அதிகமான இமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் அதுக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு மைக்ரேன் ஆனால் அந்த தலைவலி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அவர்களுடைய சர்க்கேடைய மிருத்தம் அப்படிங்கிறது பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் யோ வெளியில இருந்தவங்களுக்கு கொண்டே குழி குளித்துக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அப்படி தான் நடக்கும் இதுலேருந்து பெரிய கண்டுபிடிப்ப ஒரு பெரிய சயின்ஸ்டான்னு நம்ம கேட்போம் தப்பு இல்லை அது கரெக்டான கேள்வி தான் இந்த கேள்வி அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் தோனி இருக்கணும் இல்லையா அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த மாணவர்கள் அதே இடத்துல வச்சுட்டு இந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸ் அந்த ஃப்ரீக்குவென்சியை அந்த பங்கருக்குள்ள இவர் எமிட் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த எமிட் பண்ண ஆரம்பித்தோடனே இவ்வளவு நேரம் அந்த குழிக்குள்ளே அவ்வளோ தொந்தரவாக அவனுக்கு இருந்தது ஒன்ஸ் இந்த ஹர்ட்ஸ் எமிட் ஆக ஆரம்பித்தோன்னே அவனுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் சீராகிடுச்சு அவன் அதே பங்கருக்குள்ளே அப்படியே தான் இருக்கான் ஆனால் அவன் வந்து திடகாத்திரமான ஒரு தான் மாறிட்டான் இட்டு சென்ஸ் ப்ரூவ்டு ஹியூமன் க அப்படிங்கிறது உண்மைதான் இந்த பூமியினுடைய ஹார்ட் பீட் மாதிரி நினச்சிக்கங்க அங்கே அந்த ஐனோஸ்பியர்னு சொல்லக்கூடிய அந்த தொள்ளாயிரத்து சிலரை கிலோமீட்டரில் ஏதாவது ஒரு மாறுதல் அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸுக்கு மாறி ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்கள் அவுட்டு இங்கே இங்கே இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் சரிங்களா இதை நம்மளுடைய ஞானியர்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க இவரே எழுதுறார் ஏன்ஷியன்ட் இந்தியன் ரிஷீஸ்னே எழுதுகிறார் இவரே எழுதுறார் ஏன்ஷியன்ட் இந்தியன் ரிஷீஸ் இதை எப்படி அது மாறுதல் நடக்கலாமா இருக்கும் அது அதை ஒன்று நம்ம கையில் புரிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது சரி அது மாறுதல் நடக்கிற வரைக்கும் அதை நீ எப்படி இது பண்ணிக்குவேன் உனக்குள்ளே நீ ஒரு மாறுதல் ஏற்படுத்தணும்ல என்ன வழியாக இருந்திருக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியன் ரிஷிஸ் என்ன சொல்லியிருந்துருப்பாங்களா இருக்கும் ஒரே எழுத்து தான் அது வார்த்தை கூட கிடையாது ஒரே எழுத்து தான் ஓம் அவ்வளோதான் முடிஞ்சு இந்த ஓம் இந்த கரெக்டாக ஏழு புள்ளி அன் எட்டு மூணு ஹேர்ட்ஸு ஜென்ரேட் பண்ணும் ஓம் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நீ இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ரெண்டுையுமே நீ ரெடி ஆயிடுவேன் பிகாஸ் செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹெட்ச்ஸ் உனக்கு வந்து உன்னால் உனக்கு நீயே ஜென்ரேட் பண்ணிக்கோ பூமி தந்தால் என்ன தராட்டி என்ன நான் நானே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன்டா நானே ஒரு ஜென்ரேட்டர் நானே ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் ஓம் மட்டும் சொல்லு வேலை முடிஞ்சுது நம்மளால் கண்டுபிடிச்சி வச்சிருக்கா இந்த பிறகு வேலைக்காரர் எழுதுறாரு இப்போ வீங்க இல்லை ஓம் சொன்னால் அதனால தான் ஓம் ஓமான பிரணவம்னு சொல்லும்போது உனக்கு எல்லாமே வாய்க்குங்கிறாங்க அப்போ இந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹெட்ஸ் கரெக்டாக வேலை செய்யும்போது உடல்நிலையும் மனவு நிலையும் சீர்வருது நடக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மெடிடேஷன் நல்லபடியாக இருக்குமா இன்க்ரீஸ்டு ஹியூமன் க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல்ஸ் ப்ராப்பரான ஹார்மோன் லெவல் செக்ரேஷன் நல்லா இருக்குமா இன்க்ரீஸ்டு செரிபுலர் செரிபுரல் மண்டைக்குள்ளே ஓடக்கூடிய அந்த ரத்த பிளட் ஃப்ளோ லெவல்ஸ் அதெல்லாமே நல்லா இருக்குமா வேறு என்ன நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் இது வந்து பக்கம் நரம்பு மண்டலம் முழுக்க சீராயிருமா இந்த பூமியினுடைய மேக்னட்டிக் ஃபீல்டோடு ஒத்து நம்மளுடைய இந்த நர்வஸ் சிஸ்டமும் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க இதுக்கு மேலே வேறு என்ன வீடு நிம்மதியாக இருந்ததுன்னா நம்ம நிம்மதியாக இருப்போம் இல்லையா இல்லையா நமக்கு நோய் வாய்ப்புருச்சுன்னு வச்சுக்கங்களேன் வீடும் வந்து ஒரு மாதிரி கசமூசான் இருக்கும் இல்லை வீடு சரியில்லைனாலும் நம்மளும் நோய் வாய்ப்புருக்கோம் இப்போ ரெண்டு சிங்க் ஆகிடுச்சுன்னா நிம்மதியாக போயிடும் இல்லையா ஓம் சொல்லு வேலை முடிஞ்சது செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட்ஸ் இது இப்போ இதோடு நிறுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்மளுடைய விலக்காரங்க அறிவியலாளர்கள் வந்து உண் அட்டகாசமான ஆளுங்க த கான்செப்ட் ஆஃப் எமர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வரோம் என்ன பண்ணுறேன்னா இன்னும் இன்னும் டீட்டெயில்டாக இந்த ஹியூமன்ஸ் ரெசிடென்ஸை இன்னும் இது பண்ணுறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு இது பண்ணுறாங்க உண்மையாலுமே மனிதனுடைய உணர்வுகளும் மனிதனுடைய எண்ணங்களும் இந்த பூமியில் வந்து ஏதாவது ஒரு மாறுதலை ஏற்படுத்துமா இல்லை இந்த பூமியில் ஏற்படக்கூடிய மாறுதல் மனிதனுடைய எண்ணத்தையும் மனிதனுடைய உணர்வையும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்குமா இதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு தாட் ஒரு ஐடியா இதை இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த அந்த ஒரு ஐடியா வந்துடுது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் அந்த ஐடியா வந்துடுது அதுலேருந்து பத்து வருட காலமாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க க்ளோபல் கொஹரன்ஸ் இனிஷியேட்டிவ் ஜிசிஐ குளோபல் கொஹரன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க நான் இவங்களுக்கு ஒரு நாலு பாயிண்ட்டை வச்சு இந்த ஒரு ஹைப்போதோசிஸ் ஒரு கூட்டம் முன்வைக்கிறாங்க மனிதனுடைய உடல் நலம் ஹியூமன் ஹெல்த் மனிதனுடைய உடல் நலம் எண்ணங்கள் குணாதிசயங்கள் உணர்வுகள் இது எல்லாமே இந்த பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சோலார் ஜியோ மேக்னட்டிசம் இந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் அதனால பூமிக்குள்ளே ஏற்படக்கூடிய மாறுதல்கள் இதனால இந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா இதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இந்த பூமியினுடைய காந்த புலன் இருக்கு பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து நம்மளுடைய இந்த நம்ம உடல் மனுஷன் மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே தாவரங்கள்லேருந்து மிருகங்கள்லேருந்து மனுஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலன் அப்படிங்கிறது இங்கே வாழக்கூடிய இந்த உயிர்களுக்கு ஏதாவது அங்கே மாறுச்சுன்னா இங்கேயும் மாறுதா இது ரெண்டாவது விஷயம் இதை இதை கண்டுபிடி ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய எண்ணங்கள் மனிதனுடைய உணர்வுகள் இந்த பூமியினுடைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை பாதிக்குதா மின் காந்த புலனை வந்து பாதிக்குதா மனிதனுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் இது பூமியை ரிஃப்ளெக்ட் பண்ண முன்னாடி ரெண்டு பாயிண்ட் என்ன பூமியினுடைய தன்மை இருக்கக்கூடிய உயிர்களையும் மனிதனையும் பாதிக்குதான்னு பார்த்தோம் இப்போ அடுத்து ரிவர்ஸ் மனிதனுடைய உணர்வுகளும் அவனுடைய எண்ணங்களும் பூமியினுடைய விஷயம் ஏதாவது பாதிக்குதா அப்படிங்கிறத பார்க்காது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது இப்படி எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து கலெக்டிவ் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட அன்பு பாசம் பரிவு தாயுள்ளம் ஒரு கருணை உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையோடு இருந்து மனிதர்கள் ஒன்றாக இருந்து அத்தனை பேரும் ஒரு இடத்திலிருந்து அந்த ஒரு மனோநிலையோடு இருந்து அவர்கள் அந்த இடத்துல செயல்படும் பொழுது மொத்த உலகமும் அதற்கேற்றார் போல ரெஸ்பாண்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் இந்த நாலு பாயிண்ட்டை வச்சு அவங்க பாயிண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அந்த ரிசர்ச்சை ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மனிதனுடைய இருதயம் ஹார்ட் இருக்குது பார்த்திங்களா ஹார்ட்டினுடைய இறுத்தம் அது அடிக்கக்கூடிய வேகமும் நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி அது ரெண்டும் வந்து சிங்க் ஆகிருக்கணும் இது ரெண்டு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டுமே ஹார்ட்னுடைய அறுத்தமும் மனிதனுடைய மூளையினுடைய அந்த ஃப்ரீக்குவென்சி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க இது பூமியினுடைய அந்த ஏதோ ஒரு புலன் அதை வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அவங்க கூற்ற முன் வைக்கிறாங்க சரிங்களா இதை வச்சு அவங்க அந்த ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உலகம் முழுசு நிறைய ஒரு இடத்துல மிஷின்ஸ் இது பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க க்ளோபல் கொஹரன்ஸ் மானிட்ரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உண்டு பண்ணி உலகத்தில் நிறைய இடத்துல அந்த மானிட்ரிங் டிவைஸை பொறுத்துறாங்க ஹைலி சென்சிட்டிவ் மேக்னட்டோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத வைக்கிறாங்க என்னென்னலாம் அளக்குறாங்க பாருங்கள் மனிதர்களினுடைய மனோநிலையும் அவர்களுடைய உணர்வுகளும் எப்படி இருக்குது அதனால வெளிவரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது இது பூமி கூட பூமியினுடைய வைப்ரேஷன் கூட சிங்க் ஆகுதா இதெல்லாம் இதை செக் பண்ணுறாங்க மனிதனுடைய உணர்வுகளும் மனித மனிதனுடைய எண்ணங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது இது பூமியை வந்து ஏதாவது வகையில் பாதிக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க கூடவே பூமிக்கு வெளியே சூரியன்லேருந்து வரக்கூடிய சோலார் ஸ்டாம் சோலார் ஃப்ளார்ஸு சோலார் விண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஹூமன் ரெசனன்ஸ் ஏழு புள்ளி எட்டு மூணு ஹர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்ல இதில் ஏதாவது மாறுதல் நடக்குதாங்கிறதையும் பார்க்குறாங்க ஏன்னா அது மாறிச்சுன்னா இங்கேயும் மாறுங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்போ இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க இது பண்ணும்பொழுது எது நடக்குது பூமியில் நடக்கிற மாறுதல்னால மனுஷன் பாதிக்கப்படுறான்னா இல்லை மனுஷங்கிட்ட ஏற்படக்கூடிய மாறுதல்னால பூமி பாதிக்கப்படுதா இதுதான் இவங்களுடைய எண்ணம் இதுக்கு எப்படி ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்கன்னா பறவைகள் நிறைய படம் பறந்து போகுது இல்லையா ஒரே மாதிரி பறக்கும் மீன்கள் எல்லாம் ஒரு கூட்டம் அப்படி ஒரே மாதிரி பறக்கும் இதை தெரிஞ்சிக்கலாம் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை மீன் ஒரு கூட்டமாக போகுதுன்னா அதுக்கு பேர் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷாக பறவைகள் ஒன்றா போகுதுன்னா அதுக்கு பேர் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் சரிங்களா சும்மா ஒரு இங்கிலீஷ் பாடம் நடுவில் அப்போ இது எப்படி இதெல்லாம் ஒருமித்தமாக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒன்று ஒன்று பேசிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன் அந்த இடத்துல இருக்குது ஒன்று ஒன்று அதாவது கரெக்டாக அது புரிஞ்சுக்க முடியுது இந்த ஒரு கூற்றை வச்சு பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரு பெரும் திரளான மக்கள் கூடியிருந்து அன்பு பாசம் பரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோட ஏன்னா இருதயம் தான் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான இந்த மாதிரி ஹையர் லெவல் ஃப்ரீக்வன்ஸிஸ் எமிட் பண்ணுறதுக்கு இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடம் பார்த்துருவோம் அதனால தான் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹார்ட்டு அந்த ஹையர் லெவல் இமோஷன்ஸ் வரணும்னா ஃபோக்கஸ் ஆன் யூர் ஹார்ட்டு அப்போ அந்த ஹார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவன் வந்து அன்பு பாசம் பறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று மட்டுமே குளோபல் பீஸ் உலகம் வந்து அமைதியான ஒரு மனநிலையில் இருக்கணும் எல்லாம் திடகாதரமான ஒரு மனநிலையில் இருக்கணும் பெரும் திரளான மக்கள் ஒரே இடத்துல இருந்த அந்த ஒரு தியான நிலையில் அந்த இருதயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தியான நிலையில் போகும்பொழுது இந்த உலகமே மொத்தமாக ஏன்னா இந்த வைப்ரேஷன் இந்த பூமியில் ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த பூமி மொத்தமாக மாறுதா அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ இது அவ்வளோ எந்த அளவுக்கு சாத்தியம் ஆக்சுவலாக முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அது தான் அப்படின்னு பார்த்துட்டோம் பட் எனவே இவங்க அதை டெஸ்ட் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் இதை வந்து உண்மையாலுமே ரியாலிட்டியில் கொண்டு வர முடியுமா டிவைஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டேன் மிஷின் எல்லாம் இருக்குது அட அளக்கறக்கு ஆள் வேணுமே இல்லையா சரி இது எந்தளவுக்கு சாத்தியம் பெரும் திருள் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் இருக்கணும் இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாத்தியப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அதற்குண்டான விடையை நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பட் எனவே நம்மளுக்கு முக்கியமாக கிடைச்ச ஒரு விஷயம் என்ன ஏழு புள்ளி எட்டு மூணு ஹேர்ட்ஸ் ஓம் சொல்லும் பொழுது தாராளமாக இந்த ஏழு புள்ளி எட்டு மூணு ஹேர்ட்ஸ் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும் யாராவது அந்த ஹேர்ட்ஸ் மீட்டரெல்லாம் வச்சிருந்திங்கன்னா அளந்து பாருங்கள் சரிங்களா அளந்து பற்றி கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணி யாராவது இயற்பியலாளர்கள் ஃபிசிசிஸ்ட் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாராக இருந்திங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் லேபில்லாம் இருக்கலாம் ஸ்டூல் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க இன்ஜினியரிங் காரங்கள்லாம் இருந்திங்கன்னா பாருங்கள் அந்த ஓம் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லும்போது அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட்ஸ் வரும்பொழுது தொடர்ந்து அந்த ஃப்ரீக்குவன்சிலேயே வச்சு சொல்லி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாறுதல் வருது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு ஸோ இந்த ஹார்ட் மேத் இன்ஸ்டியூட் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து துணை நிறைந்தங்கள் அது வரைக்கும் ரோலிங் அவையை வச்சு நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும் தொடர்ந்தினர்கள் நான் உங்ககிட்ட திறந்துடுப்பானேன் நன்றி কচ্ছি বেড় কচ্ছি বে